எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி மிளகு ரசம் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். 13 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஒரு சேம் அளவு தான் 1 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 சாக்லேட் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் நான் போட போகிறேன். கருவேப்பிலை தேவைக்கு காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதை அழிக்கிறதுக்காக. தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கேன். கடுகு தேவைக்கு எடுத்துக்கோங்க, எண்ணெய் தேவைக்கு எடுத்துக்கோங்க, தண்ணியும் தேவைக்கு எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து 1/2 கிளாஸ் தண்ணியில் புளி, 1 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க புளி மட்டும், அவ்வளோதான். உப்பும் தேவைக்கு தான். ஸோ இது எப்படி செய்யலாம்னு காமிக்கிறவாங்க. ஃபஸ்ட்டு இதில் நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இதில் பூண்டு, சீரகம், மிளகு, 1 தக்காளி போட்டு வச்சு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இனிமேல் தாளிக்கலாம். இப்போ கடுகு போட்டலாம். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. இப்போது காஞ்ச மிளகாவும் பெருங்காயம் இல்லையா, அசட்டி பெருங்காயம் அப்படின்னு போட்டுருங்க. இப்போ நம்ம அந்த அரைச்ச மசாலா எல்லாமே இதில் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தான் புளி ஊற்ற போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூளை ஊற்றிக்கலாம். ஏன் நான் மஞ்சத்தூள் இதில் போட்டுறேன்னா அதுவும் வதக்கிடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி ஊற்றிக்கலாம். இப்போ புளி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி இதில் ஊற்ற போகிறேன். ஏன்னா இது ஏற்கனவே 1/2 கிளாஸ் இருக்குது. ரெண்டு பேருக்கு தேவையான அளவு தான் நான் ஊற்றுறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 பெரிய கிளாஸால் 1 கிளாஸ் ஊற்றுறேன். ஏற்கனவே நான் 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். 1 கொதி வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். மூடியெல்லாம் வைக்க தேவையில்லை, இது சிம்லேயே வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு நான் உப்பு போடுறேன். வேணும்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு நம்ம ரசம், அது கொதிச்சிருச்சு. உப்பு நான் பார்த்தேன், உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இப்போ 1/2 ஸ்பூன் போடுறேன். மொத்தம் 1/2 ஸ்பூன் போடுறேன் உப்பு. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன், இப்போ 1/2 ஸ்பூன் போட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. மல்லியாலையை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ரசம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.